வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் நேரடியாக அந்த தோல்வியடைந்த வேட்பாளர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. கட்சியோட சீரமைப்பு பணிகள், அதுக்கு என்னென்னலாம் மாற்றம் வேணும்னு அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அது குறித்து ஹிந்துவில் இன்றைக்கி ஒரு கட்டுரை வந்திருக்கு. அந்த கட்டுரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்துங்க. யாவரும் கேளீர். கமல் ரீச்சஸ் அவுட் டு எம்என்எம் கேடர், தொண்டர்களை நேராக சந்திக்கிறார், அவங்கள ரீச் பண்ணுறார் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் தோல்வியடைந்த வேட்பாளர்கள், சமீபத்தில் சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்த வேட்பாளர்கள், அதே மாதிரி கட்சியோட நிர்வாகிகள் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காரு. அதாவது என்னென்னா, கட்சி தலைமையை வந்து கீழ்மட்ட தொண்டர்கள், கீழ்மட்ட நிர்வாகிகள் நேரடியாக அணுகலாம், அவர்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் வழங்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த மீண்டும் ஒரு தடவை, ஹீ இஸ் ரீஅஷ்யூரிங் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. ரீஅஷ்யூரிங் தம்செல்ஃப் தட் தே கேன் டேக் டிசிஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கமல் அவர்கள் அவர்கிட்ட நேரடியாக சொல்லியிருக்காரு. தேர்தல் தோல்விக்கு பிறகு கமல் வந்து ஒரு கடினமான காலத்தை சந்தித்தார். கட்சியிலேருந்து துணைத் தலைவர் உட்பட பல்வேறு பொதுச் செயலாளர்கள் கட்சியை விட்டு வெளியில் போனாங்க. வெளியில் போனவங்க பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. அதாவது என்னென்னா, கமல் வந்து ஒரு சர்வாதிகாரியாக செயல்படுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அதே மாதிரி பார்ட்டியில் வந்து, கட்சியில் வந்து வெளிப்படைத்தன்மை இல்லை, கட்சி நிதியில் கூட வெளிப்படைத்தன்மை இல்லை, அதே மாதிரி அவருக்கு ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இல்லை, ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான் நின்னார் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகளை வெளியில் போனவங்க சொன்னாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு நல்ல துவக்கம், 4% ஓட்டு வாங்கின கட்சி இந்த சட்டசபை தேர்தலில் 3% ஓட்டு தான் வாங்கினுச்சு, ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை. ஒரு இளம் வேட்பாளர் நம்மக்கிட்ட என்ன பகிர்ந்துக்கிட்டார் அப்படின்னா, கமல்ஹாசன் வந்து கட்சியோட எதிர்காலம் குறித்து பேசினார். கட்சியில் என்னென்னலாம் மாற்றங்கள் ஏற்படுத்தணும், நீங்கள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எங்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கிட்டாரு. அந்த இளம் வேட்பாளர் மேலும் என்ன சொன்னார் அப்படின்னா, கமல் வந்து கையில் அவர் சார்ஜ் எடுத்துக்கிட்டது நல்ல விஷயம், அதாவது அவர் எந்த முடிவாக இருந்தாலும் அவர் எடுப்பார் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு நேரடியாக தெரிஞ்சது நல்ல விஷயம். இது வந்து அவரோட கட்சி, அதில் வந்து நாங்கள்லாம் சேர்ந்தோம், முதல்ல கட்சியில் சேர்ந்த காலகட்டத்தில் வந்து நேரடியாக தலைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது, ஆனால் போக போக இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை தலைவர்கள் வந்து அந்த தலைவருக்கும் சாதாரண தொண்டருக்குமான இடைவெளியை வந்து அதிகரிச்சிட்டாங்க, அவரை அதிகமாக பார்க்க முடியாமல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து மீண்டும் தலைவரை வந்து நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது மகிழ்ச்சி அடிக்கக்கூடியதாக இருக்கிறது. தலைவரே நேரடியாக பேசுகிறாரு அப்படிங்கிறது வந்து இட்ஸ் எ ஹாப்பி திங் அப்படின்னு சொல்கிறாரு. கமல் அவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட எண்ணத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அதில் முக்கியமாக கீழ்மட்டத்தில் உள்ளவங்களுக்கு அதிக பவர் அதை கொடுங்க, கீழ்மட்டத்தை வலுப்படுத்துங்க, பேஸை வலுப்படுத்துங்க அப்படிங்கிற யோசனைகள் அதிகமாக வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இன்னொரு வேட்பாளர், அவர் கார்ப்பரேட் கம்பெனிகளில் வேலை பார்த்தவர், அந்த ஒரு அனுபவம் உள்ளவர், அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே கமல்ஹாசன் அவர்கள் ஒவ்வொரு கேண்டிடேட்டாக கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு, அவங்களோட கருத்துக்களெல்லாம் அவர் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. சென்னையில் வேலை பார்த்த ஒரு முக்கிய நிர்வாகி என்ன சொன்னார்னா, இது வந்து தலைவர் அவர்கள், அவர் தான் கட்சியோட முக்கிய முடிவுகளை எடுப்பார், கட்சியை வந்து ஒருங்கிணைக்க செய்வார், அதனால் வந்து அதை வந்து ரீஅஷூர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கட்சியில் உள்ளவங்கலாம் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க, தலைவரே நேரடியாக பேசுகிறாரு, அவர் தான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுப்பாருங்கிறது வந்து அந்த மற்ற வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இருக்குது. கட்சியோட எதிர்காலம் குறித்து ஒரு சந்தேகம் இருந்தது. There was an uncertainty about the future of the party. கட்சியோட எதிர்காலம் குறித்து ஒரு குழப்பமான நிலைமை இருந்துச்சு. ஆனால் தலைவர் அவர்கள் நேரடியாக பேசினதுலேருந்து மக்கள் நீதி மையம் 2.0 உருமாறிய மக்கள் நீதி மையமாக இது சிறப்பாக வெளிவரும் அப்படிங்கிற நம்பிக்கையை தலைவரே வெளிப்படுத்தியிருக்கிறார், இது வந்து மகிழ்ச்சிக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லி கட்சி தொண்டர்கள், கீழ்மட்ட நிர்வாகிகள் அவர்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறாங்க. நாளைக்கு 21ஆம் தேதி சட்டசபை கூடுது, 16வது சட்டசபை கூடுது, அதில் வந்து பல்வேறு விவாதங்கள் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி சட்டசபையில் வந்து முதல்வர்களை புகழ்றது, 110வது விதியின் கீழ் முதல்வர் வந்து அறிக்கையை படிச்சுட்டு போவார், யாரையும் பேச விட மாட்டாங்க. எதிர்கட்சி அப்படின்னா வெளிநடப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, சட்டசபை ஒழுங்காக நடக்கவே நடக்காது, 100 நாள் கூட நடக்காது, இப்படி தான் இருந்தது. இப்போ கமல் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, 16வது சட்டசபை நாளிலேருந்து நடக்குது, அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் விவாதத்திற்கு
இடம் கொடுத்து எல்லா கட்சிக்கும் அவங்க அவங்கவுங்க பேசுகிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்து இந்த சட்டசபையை நடத்தணும், இதை வந்து சிறப்பாக கொண்டு போகணும், அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எப்படி நடத்தணுங்கிறத சொல்லியிருக்காரு. அவங்க என்ன விவாதம் பண்ணுறாங்களோ அதற்கு வந்து தலைவர் அவர்கள் அன்று மாலையே வந்து தலைவர் அவர்களும் ஒரு அறிக்கை கொடுக்கணும். என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட் சம்மந்தமாக என்ன மாதிரியான மாற்றங்கள், இப்போ வந்து நீட்டு 21ஆம் தேதியிலேருந்து நீட்டு கொண்டு வருவோம்னு சொன்னாங்க, ஆனால் நீட்டு இப்போ கொண்டு வரல. அதே மாதிரி பெட்ரோலுக்கு லிட்டருக்கு 5 ரூபா குறைப்போம், நாங்கள் இப்போ குறைக்க முடியாதுங்கிறாங்க. இவங்க ஒவ்வொன்றா பேக் அடிக்கிறாங்க. இந்த எல்லா விஷயத்திலையும் கமல் அவர்கள் ஆளுங்கட்சியை வந்து கடுமையாக கண்டிக்கணும், கடுமையாக கண்டித்து அறிக்கைகள் வெளியிடணும். தலைவர் கமல் அவர்கள் தனக்கு பின்னாலும் இந்த நற்பணி இயக்கம் இருக்கணும், எனக்கு அப்புறமும் நீங்கள் இதை தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு சொன்னவர் 1986 திரு நரசிம்மன் அவர்களுக்கு திருச்சியில் வந்து லெட்ரு ஒன்று போட்டிருந்தார். அந்த லெட்டரில் வந்து எனக்கு அப்புறமும் நீங்கள் அந்த இயக்கத்தை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொன்னவர். அதே தான் கட்சிக்கும் அவருடைய கொள்கையாக இருக்குது. எனக்கு பிறகும் மக்கள் நீதி மையம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. உருமாறிய மையமாக எம்என்எம் 2.0 அதை சிறப்பாக செயல்படுத்துறதுக்காக நாகராஜன் வந்திருக்காரு. இந்த லாக்டவுன் பீரியடு கொஞ்சம் இந்த போக்குவரத்தெல்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறமாக அவர் வந்து ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுப்பயணம் செய்ய போகிறாரு. இதற்கிடையே பல்வேறு மாவட்டங்களில் பழைய ஆட்களை திருப்பி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சில கோரிக்கைகளும் வந்திருக்கு. ஏன்னா இப்போ திருச்சியில் வந்து உறந்தை பிச்சையா, உறையூர் பிச்சையா அவர்கள் முன்னாடி வந்து நாகராஜன் காலகட்டத்தில் வந்து மண்டல செயலாளராக இருந்தார். அவர் ஒரு ரீஜினல் ஹெட்டாக இருந்தார். அவருடைய கல்யாணத்துக்கு தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் திருச்சிக்கு வந்திருந்தார். ரயில்வே மண்டபத்தில் தான் கல்யாணம் நடந்தது. ரயில் மண்டபத்தில் ஏராளமான கூட்டம். அந்த மாதிரி அவர் வந்து திரும்ப வரணும், பிச்சையாக திரும்பி வரணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கைகள், அவரும் திருப்பி வர்றதுக்காக தயாராக இருப்பதாக செய்திகள். அதே மாதிரி மதுரையில் வந்து முத்துராமன் அவர்கள் மக்கள் நீதி மையத்தோடு இணைஞ்சு நற்பணிகளில் ஈடுபடுறதாக தகவல் வந்திருக்கு. அதே மாதிரி நாகர்கோயிலில் ராஜசேகர், திருநெல்வேலி அருளிலங்கோ, அதே மாதிரி தூத்துக்குடி ஃப்ராங்க்லின்னு இவங்கள்லாம் வந்து திருப்பி வரணும், ராமநாதபுரம் ராதா அண்ணன் இவங்கள்லாம் திருப்பி வரணுங்கிற மாதிரியான பேச்சுக்கள் நடக்குது. சேலத்தில் வந்து பாலச்சந்தர் அவர்கள் இறந்துட்டார். அவர் இருந்த காலகட்டத்தில் சேலத்தில் நற்பணிகள் நல்லா சிறப்பாக நடந்தது. அதே மாதிரி இதை பொறுத்தவரையே, தஞ்சாவூரை பொறுத்தவரையே நசீர் இருந்த காலத்தில் சிறப்பாக செயல்பட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த பகுதிகளில் சரியாக இல்லையோ அங்கெல்லாம் பழைய ஆட்களை திருப்பி கொண்டு வரணும், ஏற்கனவே சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பக்கபலமாக அமையணும் அப்படிங்கிற மாதிரி அதை முடுக்கி விடணுங்கிற பணியில் வந்து திரு நாகராஜன் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை யூஸ் பண்ணி, தன்னுடைய கான்டாக்ட்ஸை யூஸ் பண்ணி அவர் சிறப்பாக செயல்படுவார். அவருக்கு பக்கபலமாக மற்ற நிர்வாகிகளும் இணைந்து செயல்படுவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. ஸோ எம்என்எம் 2.0 அதற்கான அறிவிப்புகள் விரைவில் வெளிவரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அறிவிப்புகளை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். திரு ஜிஎல் நரசிம்மன் திருச்சி மாவட்ட தலைமை நற்பணி மன்ற செயலாளராக இருந்தார். அவர் வந்து 8/7/1982 சகலகலாவல்லவன் படப்பிடிப்பில் தலைவர் கமல்ஹாசன் அவர்களை சந்தித்தார். அப்போ கமல்ஹாசன் அவர்களே தன் கைப்பட எழுதிய கடிதம் மடல் அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எனக்கு பின்பும் நற்பணி இயக்கத்தை நீங்கள் தொடர்ந்து நடத்துங்கள், அந்த நற்பணிகளை செய்யுங்கள் அப்படின்னு 82ஆம் ஆண்டே அவருக்கு பிறகும் நற்பணி இயக்கம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனம் உள்ளவர் கமல். அதை தான் கட்சியிலையும் அவர் நான் உயிருள்ள வரை அரசியலில் இருப்பேன், எனக்கு பின் மக்கள் நீதி மையம் இருக்கும் அப்படின்னு தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காரு.